ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஹார்ட் ஒர்க் சர்தார் தான் ப்ரோ. சர்தாரா இவர் ஆள் கூட நான் வெளியே போகிறேன். நல்ல சாப்பாடு வீட்டுக்கு போய் சாப்பிடணும். ஹலோ, வெல்கம் டு ஃபிலிம் டுடே. நான் அவங்க கார்த்திக் பேசுகிறேங்க. இங்கே இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா மெரினா இருக்கோம். எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா எஸ்கே வெர்சஸ் கார்த்திக், அதாவது பிரின்ஸ் படம் வரப்போகுது, சரதா படம் வரப்போகுது. ஸோ தீபாவளிக்கு எந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கலாம். வாங்க போகலாம் ப்ரோ. இப்போ தீபாவளிக்கு வந்து பிரின்ஸ் அண்டு சரதார், சிவகார்த்திகை வந்து கார்த்திக் படம் வருது. ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு போகலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? சிவகார்த்திகேயன் படம் தான் போகும். எதனால் ப்ரோ? சிவகார்த்திகை நல்லா பிடிக்கும், நல்லா படிப்பாரு, நல்லா பண்ணியிருப்பார் படம் எல்லாமே. அந்த ஹீரோ கேரக்டர் எல்லாமே சேமா நல்லா இருக்கும். அதனால சிவகார்த்திகை போகிறேன். படத்துக்கு வந்து நீங்கள் மட்டும் போகிற மாதிரியா இல்லை ஆள் கூட போகிற மாதிரியா? இல்லை ஃப்ரெண்டு ப்ரோ, தங்கச்சி தான் இருக்கு. இல்லை இல்லை, பொதுவாக கேட்குறேன் ப்ரோ. நான் ஃப்ரெண்டு கூட தான் போகிறேன் ப்ரோ. தனிப்பட்ட கருத்து கேட்கல, பொதுப்பட்ட கருத்து. ஃப்ரெண்டு கூட தான் போகிறோம் ப்ரோ. ஓகே ஓகே. சரி, பர்ச்சேஸ் தான் பண்ணியாச்சா ப்ரோ? இல்லை ப்ரோ, பண்ணணும் ப்ரோ. இதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகை என்ன ப்ரோ? சிவகார்த்திகை ஏன் விகாஸ் அவர் ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் ஒர்க்கு எப்படி அவரே ஃபர்ஸ்ட்லேருந்து மேலே வந்தார்ல, அதனால தான் ப்ரோ. படத்துக்கு போகலாம் சொல்கிறீங்களே, நீங்கள் தனியாவா இல்லை ஆள் கூடையா? ஆளே இல்லை, தனியாக தானே போய் ஆகணும். சிங்கிளா? ஆமாம் ப்ரோ. நம்பலாமா? நீங்கள் நம்பனால அதான் நஷ்டம். சரதா வருது. நீங்கள் எந்த படத்துக்கு போகலாம் முடிவு பண்ணியிருக்கீங்க? நான் ரெண்டு படத்துக்கு போவேன். இதுக்கு ஒரு நாளைக்கு போவேன், அதுக்கு ஒரு நாளைக்கு போவேன். ஃபஸ்ட்டு எங்கே போவீங்க? ஃபஸ்ட்டு தேட்டருக்கு போவேன். ஐயோ, ஒரு டப்பா காரை வாங்கிட்டு வந்து ஊற்றி விடுறா, பல்லு கருப்பா போட்டோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் விருப்பம், கார்த்திக் கார்த்திகா சிவகார்த்திகா? சிவகார்த்திகா ஃபன்னாக இருக்கும், காமெடியா. சிவகார்த்திகா. சரி, தீபாவளி ஏதோ பிளான் எதாவது இருக்கா ப்ரோ? ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்ததுனால அவர் படத்தை பார்த்தே ஆகும் ப்ரோ. ஷோரா மூணு பேர் கப்புள்ஸ் தான் போகும். மூணு பேர் கமிட்டட் தான், மூணு பேர் கப்புள்ஸ் தான் போகும். படம் வேற இந்த மாதிரி எப்படி சொல்றது, டீச்சரா இருக்காரு அதால, அதனால டிஃப்ரெண்டா இருக்கும். போன வாட்டி வந்து ஸ்டூடெண்டா இருந்தாரு, அதே அல்டிமேட்டா இருந்தது. இப்போ வந்து டீச்சரா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வேணா சரதார் பாக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பிரின்ஸ் தான் பார்ப்போம். ஷோ தலைவன் எஸ்கே தான். எஸ்கே தான். என்ன படத்துக்கு போவீங்க? சரதாரோ ஏன்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் நடிக்கிறாங்க, கெட்டப் அதிகமாக இருக்குது. ஸோ சர்தார் தான் ப்ரோ, ஏன்னா புது கெட்டப் நடிக்கிறாரு கார்த்தி, அதனால் சர்தார் தான். எஸ்கே தான் ப்ரோ. பிளான் என்ன ப்ரோ தீபாவளிக்கு? நம்ம தீபாவளிக்கு வந்துட்டு என்ன பிளான்னா வாரிசுக்கு வெயிட் பண்ண போகிறோம். ஆமாம். சரி, தீபாவளிக்கு வந்து படத்துக்கு போகிறீங்க, வேறு எதுவும் ஆள் கூட இங்கே வெளியே போகிறீங்களா? இல்லை, இவர் ஆள் கூட நான் வெளியே போகிறேங்க. இன்னைக்கு நீ அவுட்டா சர்தார் வருது. இப்போ நீங்கள் எந்த படத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? சாப்பிட்டு தூங்குறது தாங்க எங்களுக்கு பிளான். படத்துக்கு இங்கே போக மாட்டீங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லை. பரீட்சை இப்போ தாங்க முடிஞ்சிருக்கு, அதனால போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஓ, வக்கீல் அம்மாவா? ஆமாங்க. நான் பிரின்ஸ் போகலான்ட்டுருக்கோம். பிரின்ஸா? சரி, வேற ஏதாவது பிளான் இருக்கா படத்தை பார்த்து? ஆஹா, அவ்வளோதான். நல்ல சாப்பாடு வீட்டுக்கு போய் சாப்பிடணும். நமக்கு சொருதான் முக்கியம். நான்லாம் கார்த்திக் படம்லாம் போக மாட்டேன் ப்ரோ. சிவகார்த்திகேயன் தான் ப்ரோ. சிவகார்த்திகேயன் படம் தான் ப்ரோ எப்பவுமே என் தலைவன் தான். சிவகார்த்திகேயன் தான் ப்ரோ. நீங்க? சிவகார்த்திகேயன். எஸ்கே தான் ப்ரோ. எல்லாமே சிவகார்த்திகேயன். ஏய், நீ வெளியே போ. எஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. யாரும் கார்த்தி இல்லை, இல்லை எஸ்கே தான். பர்ச்சேஸ் பண்ணியாச்சா ப்ரோ பட்டாசு அந்த மாதிரி? எங்கள் வீட்டில் கேட்ட செருப்பாளி அடிக்கிறாங்க ப்ரோ. சிவகார்த்திகேயன் நான் ஒரு தடவை ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுனா. ரெண்டுமே ஃபேவரட் ஹீரோ தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும்ல. சிவகார்த்திகேயன் மூவி. சிவகார்த்திகேயன் படம். பொங்கல் வேற ஏதாவது இருக்காமா? சர்தார் பார்க்கணும் முதல்ல. தலை வந்து எங்கள் தலை பிரின்ஸ் சர்தார் தான். ஆம்ப சிவகார்த்திகை படம் தான். எப்பயுமே எப்பவுமே அம்மா ஃபர்ஸ்ட் ஷோ. நம்ம ரசிகர், சிவகார்த்திகை ரசிகர். நீங்கள்? ஐயோ, சொல்லியா படம் பேர் தாங்க சொல்லுங்க.
ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே என்ன பண்ண போறானோ. பிரின்ஸ் அண்ட் சர்தார் சிவகார்த்திகேயன் கார்த்திக். சிவகார்த்தி தானா? சிவகார்த்திகேயன் பத்தி தான் போனே. சிவகார்த்திகேயன் ஃபேன் நானா? அவங்க டான்ஸ்ல எப்படி ஆடுறாரு பாத்தீங்களா? நான் கார்த்திக் படத்துக்கு தானே போவேன். கார்த்தி ஃபேன் நானு. தலை பயங்கரமாக கண்டிப்பாக போகல. கார்த்தி பத்தி வீரன் படத்துலேருந்தே பயங்கரம். அவர் அவர் படத்துக்கு தான் போவேன். எப்பவுமே எஸ்கே தான் ப்ரோ எனக்கு. எஸ்கே எஸ்கே தான் ப்ரோ. எஸ்கே பிரின்ஸ் படம் தான் போனோம். நீங்கள்? ஆ நானும் எஸ்கே ப்ரோ. எஸ்கே தான் ப்ரோ. வேறு ஏதாவது பிளான் இருக்கா ப்ரோ? ஃபஸ்ட்டு பத்து தான் ப்ரோ போனோம். அது அப்படி தான் எல்லாமே. பிரின்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தானா? இல்லை இல்லை இல்லை. எப்போ டிக்கெட் கிடைக்கதோ அப்போ போக வேண்டியது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போக மாட்டேன். எப்போ டிக்கெட் கிடைக்கதோ போகும். தீபாவளி பர்ச்சேஸ் தான் முடிஞ்சாச்சா? ஊருக்கு போகணும். ஊருக்கு போய் தான் பண்ணணும். எந்த ஊர் பிரதர் நீங்கள்? கோயம்புத்தூர். படத்துக்கெல்லாம் இல்லை ப்ரோ. காலைல எழுந்துருவோமா? காலைல குளிச்சுட்டு வீட்டில் செய்கிற ஏதாவது ஸ்வீட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே என்ஜாய் பண்ணுறது தான் ப்ரோ. ஃபிலிம்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை? இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரோ. அன்றைக்கி ஒரு நாள் ஃபெஸ்டிவல்ன்றதுனால ஃபேமிலியோட என்ஜாய், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலான் தான். பர்ச்சேஸ் தான் பண்ணியாச்சா ப்ரோ? ட்ரெஸ்ஸு பட்டா? இல்லை இதுக்கப்புறம் தான் பண்ணணும் ப்ரோ. நீங்கள்? நானும் அப்படி தான் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணேன் ப்ரோ. படத்துக்கெலாம் போகிற மாதிரி ஐடியாவே இல்லை ப்ரோ. இந்த தீபாவளி வந்து நான் கமிட்டட் ஆயிட்டேன். நல்ல தலை தீபாவளி நம்மளுக்கு. அதனால ஜாலியாக வீட்லேயே இருந்தோமா, ஜாலியாக இருந்து நல்லா சாப்பிட்டு குஸ்ட்டு தூங்கினோமா. அவள் தான் வேலை வெடி வச்சு பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு ராக்கெட் விட்டோமா. எதுவுமே போக மாட்டேன். எதுவுமே போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க தீபாவளிக்கு? என்ன பண்ணுவேன்? எதுனா ஒரு பொண்ணு தூக்கி பட்டாசு தூக்கி போடுவேன் மேலே, அவ்வளோதான். சரி ரசனை எடுத்தாச்சா? இடையில எடுணும் எடுணும். நீங்கள் எந்த படத்துக்கு போகலாம்னு முடியும்? கார்த்திக் படம் தான் நல்லா இருக்கும். கார்த்திக் படம் என்ன? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிற மாதிரி இப்போ பிளான் வச்சுருவோம். ஆமாம் புதுசாக கல்யாணம், புதுசாக கல்யாணம் இருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தீபாவளி கார்த்தி. அப்படியா? என் பேரும் கார்த்திக். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? தீபாவளி இனிமேல் கூட பண்ணலாம். ஏன்னா பட்டாசுலாம் வாங்கணும். தீபாவளி வேறு வருது. தட தீபாவளி வேறு. தீபாவளி வேறு எனக்கு இனிமேல் பட்டாசு வாங்கணும். எல்லாமே போவோம். உங்களுக்கு எப்படி இந்த தருணம் எப்படி ஹாப்பியாக இருக்குது? தட தீபாவளி ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு எனக்கு. ஓகே ஓகே. இல்லை பரவாயில்ல பரவாயில்ல. அதாங்க இப்போ உங்களுக்கு தலை தீபாவளி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. செம்ம ஹாப்பி. நான் இது மாதிரி பையன் கிடையாது கொடுத்து வச்சிருக்கேன். ஸ்பெஷல் உங்களுக்கு ட்ரெஸ் தான் வாங்கியாச்சா? ட்ரெஸ் வாங்கியாச்சா? ஆ அங்கே பாருங்க. ட்ரெஸ் வாங்க. பட்டாசு தான் வாங்கியாச்சா? வாங்கிட்டேன் வாங்கிட்டேன். அப்படி யார் வாங்கி கொடுத்தா? அப்பா வாங்கி கொடுத்தாரா? நான் தான் போட்டுக்கலாம். நீங்கள் தான் போட்டுப்பீங்க. சரி சரி. பட்டாசு தான் எங்கே? சரி பார்த்து சேஃபா அடிக்கணும். சரியா பத்திரமா அடிக்கணும். ஓகே ஓகே பாய். நீங்க எந்த படத்துக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க? சரி போகலாம் பரவாயில்ல. மூவிக்கெல்லாம் போற பிளான் இல்லை ப்ரோ. வேற எங்கே போறது? வேற என்ன ஊர் போவேன். கிளம்பி ஓடிடணும். எந்த ஊர் நீங்க? நான் திருவண்ணாமலை. ஓகே ஓகே. கிளம்பி போயிடணும். அவ்வளோதான். அங்கே போய் அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுமா? அங்கிருந்து நாலு ரூமுக்குள்ள நாளுக்கு நாலு ரூமுக்குள்ள படுத்துட்டு கிடக்கிறது. அங்கே போனோமா ஊர் பக்கம் ஜாலியாக கிணத்துல ஒரு குளியல போட்டோமா, எண்ணெய் தச்சு குளிச்சோமா, படாசிட்டு நாலு நாள் போன மசின் போட்டு வந்தோம் ஊரில். என்ன ட்ரெஸ் தான் வாங்கியாச்சா? இல்லை ப்ரோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட்டாசு? அது ஆ பட்டாசுலாம் வாங்கியாச்சு. ஒரு 5000 சிவகாசி ஆர்டர் போட்டுருக்கு. சரி ஓகே. இப்போ தீபாவளி வரப்போகுது, உங்களுக்கு என்ன பிளானு? என்ன பிளானா? சின்ன பசங்க பட்டாசு அடிப்பாங்க, அவங்க கூட சும்மா விளையாடுங்க. சரி ட்ரெஸ் தான் வாங்கியாச்சா? ஆ வாங்கியாச்சு. பட்டாசு? ஓ சின்ன பசங்கிட்டே வாங்கி வெடிக்க. சின்ன பசங்கிட்டேருந்து பிடிங்க வெடிக்க வேண்டியது. ஓகே. நீங்கள் ப்ரோ? நான் அதுதானே பசங்க தெருவில் சுற்றின்னு இருப்பானுங்க. ஆ இங்கே வாங்க. குழந்த பசங்களை அடிச்சு போட்டு வாங்க வேண்டியதான். ஓகே. சண்டே சர்தாரோடது. நீங்கள் எந்த படத்துக்கு போகலான்னு? நம்ம சிவகார்த்திகேயன் ஃபேன் மாதிரி. தீவிர ஃபேன்? தீவிர ஃபேன்லாம் இல்லை, ஃபேன் நல்லா பிடிக்கும் எனக்கு சிவகார்த்திகேயன். ஓகே. அவருடைய படத்துக்காக வெயிட்டிங். சரி பிரின்ஸ் ட்ரைலர் பார்த்தீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். நல்லா இருக்குது. எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படமும் அதே மாதிரி இருந்தால் சந்தோஷப்படலாம். நல்லாயிருக்கும். சரி எந்த மூவி ப்ரோ? சர்தார் தான் கன்ஃபார்ம். சர்தார்? அவன் சூர்யா ஃபேன். அதனால் அவருடைய கார்த்திகேயன். ஓகே. கார்த்திகேயா? அதுக்கு நம்ம சர்தார் தான் கரெக்ட். என்ன ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவா? இல்லை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கன்ஃபார்ம் போயிடும். ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள்? நமக்கு வந்து சிவகார்த்தி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட்டு டான் மாதிரி தான் போகுன்ற ஒரு இது இருக்குது. எப்படின்னா நமக்கு தெரியல, யூஸ்வலாக போகும். கடைசி ஒரு 10 நிமிஷம் சென்டிமீட்டர் போட்டு படம் இருக்குது. புரியல. ஃபர்ஸ்ட் இப்போ தீபாவளி ஃபர்ஸ்ட் தீபாவளி ரிலீஸ் சிவகார்த்திகேயனுக்கு. ஆ அதுதான், அதுவும் சொல்லலாம். ஏன்னா பெரிய ஓப்பனிங் இருக்குது தீபாவளி. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் விஜய் வச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பெரிய ஓப்பனிங் இருக்குது. கடைசியாக லாஸ்ட் ஒரு 2-3 படம் அண்டர் க்ரோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பெரிய அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு கார்த்தி தான் ப்ரோ. கார்த்திக் தானா? சரி பார்த்துட்டீங்களா ப்ரோ ட்ரைலர்? நீங்கள் தான் ரிலீஸா? இன்னும் பார்க்கல, ஒரே வேலையாக இருக்காங்க. சரி ட்ரீசர் ஆச்சு பார்த்தீங்களா? ட்ரீசர் நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா நினச்ச அளவுக்கு நம்ம பேர் ஏற்கனவே வச்சுட்டேன். ஏற்கனவே நல்லா இருக்காதுன்னு பார்த்தா
Happy Diwali guys. Happy Diwali. Happy Diwali guys. Happy Diwali. Yeah, happy Diwali.